தமிழோடு இணைந்து இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். கோதுமை ஏற்றுமதிக்கு இந்தியா திடீர் தடை விதித்துள்ளது. G7 நாடுகள் சேர்ந்து கடும் படும் பயங்கரமான எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பித்துள்ளது. எதற்காக இந்த நேரத்தில் திடீர் தடை இந்தியா விதிக்க வேண்டும், காரணம் என்ன? இதே சமயம் சீனா, எப்படிப்பா உன்னால் மட்டும் இப்படி முடியுது, திருசு திருசா கண்டுபிடிக்கிறியா அப்படின்ற மாதிரி தான் ஆகாயத்தில் பறக்கும் ஆகாய கப்பலை கண்டுபிடித்துள்ளது. குறிப்பாக இது எதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு, இதன் மூலம் என்ன பயன்கள்லாம் இருக்குது, இதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தோம்னா பாகிஸ்தான் நண்பர்களே, அங்கே மனித வெடிகுண்டு தாக்குதல் சம்பவம் அரங்கேற்றப்பட்டதில் சிலர் உயிர்ந்துள்ளார்கள். கடைசியாக ரஷ்யா மற்றும் ஃபின்லாந்துக்கு இடையான பிரச்சனை பெரிய அளவிற்கு முற்றி வந்துக்கிட்டு இருக்கு. ஃபின்லாந்து மற்றும் ரஷ்யா இடையான பிரச்சனை இனி அடுத்து ரஷ்யா உக்ரைனுக்கு இடையே எப்படி போயிட்டுருக்கோ அதே மாதிரி மாறி வந்துருமோ அப்படின்ற மாதிரி வந்து சந்தேகம்லாம் கிளம்ப ஆரம்பித்துள்ளது. என்ன அப்படின்றத பார்த்து விடலாம். பல்வேறு விடயங்களை ஒன்றாக சேர்த்து இந்த ஒரு காணொலி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதற்கு முன்னதாக புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்க நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க இப்போ விரிவான விடயங்களை ஒவ்வொன்றாக டீட்டெயிலாக பார்ப்போம். இந்தியா ஏற்றுமதிக்கு தடை விதிக்குதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. இந்தியா போன வாரம் கூட வந்து சில நாடுகளுக்கு கோதுமை ஏற்றுமதி செய்கிறேன்னு சொல்லி வந்து அறிவிச்சிருந்துச்சு. அதற்கான நடவடிக்கை நோக்கி பயணம் செய்கிற மாதிரி இருந்துச்சு. என்னப்பா இப்படி தகவல் வெளிவந்துகிட்டு இருக்கு, நீ இப்படி சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா உண்மைதான் நண்பர்களே. தற்போதைய சூழ்நிலையில் என்ன நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலிருந்து நம்ம வந்து பார்த்தோம்னா, அதாவது இந்தியா இந்த ஆண்டில் வந்து 1 கோடி டன் கோதுமை ஏற்றுமதி செய்வதற்கு திட்டம் வைத்திருந்துச்சு நண்பர்களே. அவற்றின் அடிப்படையில் தற்போதைய சூழலில் எதற்காக திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு வருது அப்படின்றத பார்த்தோம்னா, அத்தியாவசிய பொருட்களோட விலை அப்படின்றது பல நாடுகளில் விண்ணை தாண்டும் அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது. இப்போ அவற்றின் அடிப்படையில் நம்ம இங்கே நம்ம வந்து பார்க்கும்போது கோதுமையோட ரேட்டை கொஞ்சம் வந்து மலிவாக நம்மளோட மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை வந்து தடை விதித்து விடலாம் அப்படின்ற ஒரு ஒரு முடிவுக்கு தான் வந்து இந்தியா வந்து இந்த ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான நகர்வை நோக்கி பயணம் செஞ்சதாக பார்க்கப்படுது. அவற்றின் அடிப்படையில் தற்போதைக்கு பல்வேறு நாடுகள் வந்து இதன் மூலமாக பிரச்சனையை சந்திக்க கூடும் அப்படின்றது வந்து தற்போதைய சூழலில் தகவல் வெளிவந்த வண்ணமாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா தற்போதைக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ஜெர்மனியில் G7 விவசாய அமைச்சர் மாநாடு அப்படின்றது நடைபெற்றிருக்கு. இதில் வந்து ஜெர்மனியின் விவசாய அமைச்சர் கேம் அவங்க வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அதாவது தற்போதைய சூழ்நிலையில் பல்வேறு நாடுகள் வந்து அத்தியாவசிய பொருட்களோட விலை அப்படின்றது விண்ணை மூட்டும் அளவிற்கு விண்ணை தாண்டும் அளவிற்கு சென்று கொண்டிருக்கும் காரணத்தால் பெரிய அளவிற்கு தட்டுப்பாடு பொருட்களோட தட்டுப்பாடு அத்தியாவசிய பொருட்களோட விலைவாசி அப்படின்றது உயர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக வெளிநாடுகள் தங்களுக்கு தேவைக்கு மீறி இருக்கும் பட்சத்து அவர்கள் ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு அவர்கள் நம்மளோட நாட்டிலேயே கடுமையான சில சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவர்கள் யோசிச்சு கொண்டு அவற்றை ஏற்றுமதி செய்யாமல் தடை செய்து விட்டால் மற்ற நாடுகள் பெரிய அளவிற்கு பாதிப்பை சந்திக்கக்கூடும். இதனால் உணவு தட்டுப்பாடு உணவு பஞ்சம் அப்படின்றது தலை விரித்து ஆடக்கூடும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. அவற்றின் அடிப்படையில் தற்போதைக்கு ஒரு சில நாடுகள் இப்போ இந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் தடையை நோக்கி பயணம் செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இது எல்லாமே வந்து எப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்து பெரிய அளவுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரீசெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரஷ்யா உக்ரைன் இடையான பிரச்சனையின் காரணமாக தான் நண்பர்களே. குறிப்பாக வந்து கோதுமை ஏற்றுமதியில் அதிக அளவிற்கு முன்னிலை வகிக்கும் நாடுகளில் ஒன்றாக பார்த்தோம்னா நம்ம வந்து ரஷ்யா உக்ரைன் சைடுலேருந்து வந்து அதிக அளவிற்கு கோதுமை அப்படிங்கிறது ஏற்றுமதி செய்யப்படுது. இப்போ இந்த 2 நாடுகளுக்கு பிரச்சனையின் காரணமாக ஏற்றுமதியை வந்து முற்றிலுமாக தடை விதிச்சிருப்பதாக காணப்படுது. அப்போ இவர்கள் ஒரு சில நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு வந்துக்கிட்டு இருந்த வாங்கிட்டு இருந்த சில நாடுகள் இருக்கும்ல நண்பர்களே, ரஷ்யா மற்றும் உக்ரைன் இருந்து, அப்போ அவர்கள் வந்து தேவை அப்படின்றது இந்த ஒரு நேரத்தில் அதிகரிச்சிருக்கும். இவர்கள் வந்து ஏற்றுமதி செய்யாத காரணத்தால் இவர்கள் போய் எங்கே வந்து வாங்குவாங்க யோசிச்சு பாருங்க. அப்போ பெரிய அளவிற்கு அங்கே தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்படும். இதன் காரணமாக விலைவாசி அப்படின்றதும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். இதன் காரணமாக தான் தற்போதைய சூழ்நிலையில் பல்வேறு குறிப்பாக வந்து பல்வேறு நாடுகள் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக ஐநா சேர்ந்தும் கூட வந்து பேச்சுவார்த்தை இந்தியாவோட நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. G7 நாடுகள் இப்போ இந்த மாதிரி வந்து புலம்பல்களை வெளிப்படுத்தி வந்துக்கிட்டாங்க. குறிப்பாக இந்தியா வந்து ஏற்றுமதி செய்தியாக வேண்டும் அப்படின்னால் பல நாடுகள் பெரிய அளவிற்கு உணவு தட்டுப்பாடை சந்திக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி வந்து இந்தியாவிடம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பட் என்னன்னா நம்ம வந்து ஒரு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று நம்ம யோசிச்சாலும் கூட எல்லாமே நமக்கு தேவைக்கு மீறி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து ஏற்றுமதி அப்படின்றத செய்ய முடியும். ஏன்னா வந்து நம்மளோட பசி ஆற்றின பிறகு தான் நம்ம வந்து மற்றவங்களோட பசி ஆற்ற முடியும். அந்த மாதிரி தான் நம்ம இங்கே நம்மளோட தேவைக்கு நம்மளோட மக்களுக்கு தேவையானதை வந்து ஒதுக்கின பிறகு தான் மீதி இருக்கிறத நம்ம வந்து ஏற்றுமதி செய்ய முடியும். இங்கேயே வந்து தட்டுப்பாடு அப்படின்றது நிலவும் பட்சத்தில் இந்தியாவால் எப்படி வந்து ஏற்றுமதி செய்ய முடியும், நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது எல்லாமே வந்து வகுத்து கொண்டு தான் தற்போதைய சூழலில் இந்தியா அமைதியாக இருப்பதாக காணப்படுகிறது. நம்மளோட தேவை எல்லாமே வந்து பூர்த்தி செய்த பிறகு மீறி இருப்பதை வந்து இந்தியா ஏற்றுமதி செய்வதற்கு தயங்காது அப்படின் வந்து பார்க்கப்படுது. அவற்றின் அடிப்படையில் நம்மளோட மக்களுக்கு எவ்வளவு தேவை எல்லாமே வந்து இப்போ தற்போதைய சூழலில் வந்து அதிக அளவிற்கு திட்டம் தீட்டப்பட்டு அதன் காரணமாக தான் தற்போதைய சூழலில் இதை ஏற்றுமதி செய்வதற்கான நடவடிக்கையை நோக்கி வந்து இந்தியா பயணம் செய்த நிலையில் தற்போதைக்கு
திடீர் தடை விதித்திருப்பதாக காணப்படுகிறது. இதே போல ஒருபுறம் நம்ம இந்தோனேஷியாவில் நம்ம வந்து பார்த்தோம்னா பாம் ஆயிலே அதிக அளவிற்கு ஏற்றுமதி செய்யும் முக்கிய நாடாக இது வந்து திகழ்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதன் காரணமாக அதிக அளவிற்கு சில நாடுகள் அத்தியாவசிய பொருட்களோட விலை அதிகரிச்சிருப்பதால இங்கே தட்டுப்பாடு ஏற்படும், நம்மளோட மக்களுக்கு தேவை எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்து உணர்ந்து கொண்டு தற்போதைக்கு கட்டுப்பாடை இன்னும் பெரிய அளவிற்கு ஏற்றுமதியில் விதிச்சிருப்பதாக காணப்படுகிறது. இதன் காரணமாக உலகளவில் அத்தியாவசிய பொருட்களோட விலை அப்படின்றது இன்னும் அதிகரிக்கக்கூடும். உணவு பஞ்சம் அப்படின்றதும் பெரிய அளவிற்கு சில நாடுகளில் பெருக ஆரம்பிக்கும். அவற்றின் அடிப்படையில் பல்வேறு பிரச்சனைகள் இதன் காரணமாக சந்திக்கக்கூடும் அப்படின்னு வந்து பல்வேறு எச்சரிக்கைகள் குவிந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா அர்ஜென்டினா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளில் அத்தியாவசிய பொருட்களோட விலை அப்படிங்கிறது அதிகரிச்சிருப்பதின் காரணமாக பெரிய அளவிற்கு போராட்டங்கள் அங்க அரங்கேறி வந்துகிட்டு இருக்கு. போராட்டங்கள் பெரிய அளவிற்கு வெடித்து வருகிறது. சீனாவின் ஆகாய கப்பல், என்னப்பா நாங்க தண்ணியில போற கப்பலை கேள்விப்பட்டிருக்கோம், நீ என்னப்பா ஆகாய கப்பல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆகாய கப்பல் ஆகாயத்தில் பார்க்கக்கூடிய கப்பல் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம்னா சீனா புதிதாக வடிவமைத்துள்ளது நண்பர்களே. இதனுடைய பெயர் என்ன வைக்கப்பட்டிருக்குன்னா G-1 என்ற பெயரில் வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதனை பற்றிய சிறப்பம்சம் என்ன அதை சொல்லு அப்படின்றத வந்து கேட்டீங்கன்னா, இதை பற்றி நம்ம வந்து பார்ப்பதுக்கு முன்பு இது வந்து எவ்வளவு தூரத்தில் ஃபர்ஸ்ட் பறந்துருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் நண்பர்களே. அதாவது இது வந்து கிட்டத்தட்ட 9,032 மீட்டர் உயரத்தில் பறந்துள்ளது நண்பர்களே. குறிப்பா அந்த அளவிற்கு பறந்து இதனுடைய சோதனை வந்து வெற்றிகரமாக நிகழ்த்தி முடிச்சிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் கூடுதலாக நம்ம வந்து கவனித்து பார்த்தோம்னா, அதாவது எவரெஸ்ட் உயரத்தின் 4,300 மீட்டர் உயரத்திலுள்ள தளத்தில் இருந்து வினாடிக்கு 30 மீட்டர் என்ற தூரத்திற்கு, அதாவது பறந்து சென்ற உயரத்திற்கு பறந்து சென்று கிட்டத்தட்ட வந்து 9,032 மீட்டர் உயரத்தை வந்து தொட்டுள்ளது நண்பர்களே. இறுதியாக அந்த அளவிற்கு வந்து இது வந்து பறந்து சென்றிருப்பதாக சொல்லப்படுது நண்பர்களே. மொத்தமாக இதனுடைய சோதனை அப்படின்றது வெற்றிகரமாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு, புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே, ஆகாய கப்பல் இதெல்லாம் ஓகே, இதை நம்ம ஒருபுறம் வச்சிடலாம். இதன் மூலம் என்ன ஒரு பயன், இதை வைத்து நம்ம வந்து என்ன வந்து கண்டுபிடித்துக் கொள்ள முடியும் அப்படின்றத கேட்டீங்கன்னா, அதையும் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, அதாவது இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்க கண்காணிப்பு கருவியின் மூலமாக வளிமண்டல வாயு மற்றும் வானில் நிகழும் நீராவி பரிமாற்றம் இவற்றை வந்து நம்ம கண்டுபிடித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இவற்றை பரிசோதித்து இதுவும் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் எல்லாமே வெற்றிகரமாக சோதனை நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சீனாசிலிருந்து தற்போதைக்கு சொல்லப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் மனித வெடிகுண்டு தாக்குதல் அரங்கேற்றப்பட்டிருக்கு. வர்ஜிஸ்தான் மாவட்டத்தில் மிரான்சா அப்படின்ற இந்த ஒரு பகுதியில் நம்ம வந்து பார்த்தோம்னா, மர்ம நபர் ஒருவர் வெடிகுண்டை மனித வெடிகுண்டாக தான் மாறி நின்று ஒரு இராணுவ வாகனம் வரும், அவற்றை வந்து கரெக்டாக சந்தை பகுதிகள் நுழைந்த உடனே நம்ம மனித வெடிகுண்டாக மாறி தாக்குதல் நடத்தணும். இதுதான் வந்து ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி அந்த ஒரு திட்டம் அரங்கேற்றப்படுது. இப்போ இதில் ஓவரால் நம்ம வந்து கவனித்து பார்த்தோம்னா, இது போல சம்பவங்கள், அதாவது மனித வெடிகுண்டாக மாறி தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே எங்கே நடைபெறுகிறது அப்படின்றத பார்த்தோம்னா, அப்பாவி பொதுமக்கள் அதிகமாக நிறைந்திருக்கும் பகுதிகள், குறிப்பாக சந்தை பகுதி, கடை வீதிகள், மக்கள் புலம், அதாவது மக்களோட நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கும் இடங்கள் தான் வந்து இது போன்ற சம்பவங்கள் அரங்கேற்றப்படுது. காரணம், இதன் காரணமாக எந்த ஒரு சந்தேகமும் அந்த ஒரு மர்ம நபர் மேலே ஏற்பட்டு விடாது. பொதுமக்களோட பொதுமக்களாக கலந்தால் இது போன்ற சம்பவங்கள் நிகழ்த்தும் போது பெரிய அளவுக்கு சந்தேகம் ஏற்படாது. அதே மாதிரி வந்து நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க முடியும் என்ற மாதிரி வந்து அவருடைய கோணத்தில் வந்து இது தொடர்ச்சியாக காட்டு மிராண்டித்தனமான ஒரு மனிதாபிமாற்ற செயல்களில் இவர்கள் வந்து இறங்கி வருவது தற்போதைய சூழலில் பெரிய அளவிற்கு மாறி வந்துகிட்டு இருக்கு. அவற்றின் அடிப்படையில் தற்போதைக்கு இந்த இராணுவ வாகனம், அதாவது மிரான்சா அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு பகுதிக்குள்ள இராணுவ வாகனம் சந்தை பகுதியை நோக்கி உள்ளே நுழையுது. உள்ளே நுழைஞ்சோனே அந்த ஒரு பகுதியில் இருக்கும், அதாவது அந்த சந்தை பகுதியில் இருக்கும் மர்ம நபர் மனித வெடிகுண்டாக தன்னோட உடம்புல இருக்க வெடிகளாம் வந்து மாற்றி மனித வெடிகுண்டாக நின்று ஒரே நேரத்தில் எல்லா வெடிகுண்டையும் உடம்புல இருக்க எல்லா வெடிகுண்டையும் வந்து வெடிக்க வைக்கிறாரு. சம்பவ இடத்துலேயே அந்த வாகனத்தில் வந்த 3 இராணுவ வீரர்கள், குறிப்பாக வந்து இராணுவ வீரர்கள் உயிரிழக்கிறாங்க, அதோடு சேர்த்து அப்பாவி குழந்தைகள் 3 பேர், மொத்தம் வந்து 6 பேர் வந்து சம்பவ இடத்துலேயே உயிரிழக்காங்க நண்பர்களே. யோசிச்சு பாருங்கள், இதன் காரணமாக அப்பாவி பொதுமக்கள் குழந்தைகள் பெரிய அளவிற்கு பாதிக்கப்படுவதாக காணப்படுகிறது. இப்போ இது தொடர்பாக பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீஃப் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, காட்டு மிராண்டித்தனமான இரக்கமற்ற இந்த ஒரு வேளையில் இறங்கிய மிருகங்களை நிச்சயமாக நாங்கள் பிடிக்கும் வரை ஓய மாட்டோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறுவது கவனிக்கக்கூடிய ஒன்றாக கடந்த சில வருடங்களாக மாறி வந்துள்ளது. ரஷ்யா மற்றும் பின்லாந்துக்கு இடையே தற்போதைக்கு என்னதான் போயிட்டு இருக்கு, என்னப்பா பெரிய அளவிற்கு பேசப்படுது அப்படின்றத கேட்டீங்கன்னா, உக்ரைன் என்ன ஒரு வேலையை பதிச்சோ என்ன ஒரு வேலையில் இறங்கியிருக்கோ அதே தான் நேட்டோட இணைஞ்சியாக வேண்டும் அப்படின்னு மாதிரி ஒத்த கால் நின்றுட்டு
பெரிய இடத்துக்கு ரஷ்யாட்ட அடி வாங்கி வந்துகிட்டு இருக்கு. அதே தான் தற்போதைக்கு பின்லாந்தும் செய்து வருவதாக காணப்படுகிறது. நேட்டோவில் இணைந்தாக வேண்டும் அப்படின்ற மாதிரி அதற்கு விண்ணப்பிப்பதற்கு பெரிய அளவிற்கு நடவடிக்கை நோக்கி பயணம் செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புடின் அவங்களே நேரடியாக எச்சரிக்கையை விடுத்துட்டாங்க. பட் தொடர்ச்சியாக பல்வேறு எச்சரிக்கைகள் வந்து பின்லாந்தை நோக்கி வந்து பாஞ்சு வந்துகிட்டு இருக்கு ரஷ்யா சிலிருந்து. இப்போ அவற்றில் ஒன்றாக நம்ம வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ரஷ்யாவும் பின்லாந்தும் வந்து 300 கிலோமீட்டர் அளவிற்கு எல்லையை பகிர்ந்து வருகிறார் நண்பர்களே. அதே சமயம் வந்து பின்லாந்துக்கு 10 விழுக்காடு அளவிற்கு மின்சாரத்தை ரஷ்யா சிலிருந்து அனுப்பப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அவற்றிற்கு தற்போதைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ பின்லாந்து சேர்ந்து இருந்து இதற்கு என்ன வந்து சொல்லப்படுது, இந்த மாதிரி வந்து ரஷ்யாவுடைய வெளிப்பாடுகள் என்ன வந்து பதிலாக வந்து கூறப்படுது அப்படின்றத பார்த்தோம்னா, 10 விழுக்காடு இங்கே மின்சாரத்தை தடை செய்வது, 10 விழுக்காடு மின்சாரத்தை அனுப்பலாம், இங்கே பெரிய அளவுக்கு தட்டுப்பாடு எது ஏற்பட்டாது, எங்களுக்கு தேவையான மின்சாரம்லாம் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு தான் வந்திருக்கு, அந்த 10 விழுக்காடு வரலைன்னா ஒரு பிரச்சனை இல்லை, பெரிய அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நாங்கள் வந்து சந்திக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ இவற்றின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியது என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீ என்ன வேணால் மகனை பார்த்துட்டு போ, நான் என்னோட காரியத்தில் நான் என்ன ஒரு முடிவு எடுத்தனோ அதை நோக்கி நான் வந்து பயணம் செய்வேன் அப்படின்ற மாதிரி வந்து பின்லாந்து சொல்லாமல் சொல்வதாக காணப்படுகிறது. அப்படி சொல்லாமல் செஞ்சு சொல்லி இதுக்கு மேலே வந்து சில செயல்பாடுகளை ஈடுபடுச்சுன்னா அடுத்த உக்ரைனாக பின்லாந்து மாறினாலும் எந்த ஒரு சொல்வதற்கு மாற்றிருக்கிறது இல்லை. ஏன்னா வந்து உக்ரைனாக மாறினும் குறிப்பாக உக்ரைன் செய்த செயல்களில் முழுவதுமாக பின்லாந்து செய்யும் பட்சத்தில் அடுத்த உக்ரைனாக ரஷ்யா பார்த்து பின்லாந்தை நோக்கி சில நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு ரஷ்யா தயங்காது அப்படின்றது வந்து மாற்றுக்கிறதுல அவற்றுக்கு ஏற்ற வகையில் சில நடவடிக்கையை ரஷ்யா தற்போதைக்கு எடுத்து வருவதை நம்ம வந்து பார்த்து புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவின் நிறைவில் முடிவில் நாவட்டம் கேள்வி, உணவு தட்டுப்பாடு அப்படின்றது பல்வேறு நாடுகளில் பெரிய அளவிற்கு பரவலாக போயிட்டு இருக்கு, பிரச்சனையாக பார்க்கப்படுது உலக அளவில். இப்போ இந்த நேரத்தில் இந்தியா சைடிலிருந்து கோதுமைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நாடுகள் சைடிலிருந்து வந்து எதிர்ப்புகள் கிளம்புவதாக காணப்படுகிறது. நம்மகிட்ட அதிகமாக நமக்கு தேவைக்கு மீறி இருக்கும் நேரத்தில் நம்ம வந்து எந்த நாடுக்காவது தேவை இருக்கும் பட்சத்தில் பெரிய அளவிற்கு அவர்கள் வந்து உணவு தட்டுப்பாடுல சிக்கி தவிச்சு வந்துகிட்டு இருங்க அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டவுடனே வந்து கோதுமையெல்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். பல்வேறு நாடுகள், அதாவது ஆப்கானிஸ்தான் தற்போதைக்கு பார்த்துருப்போம், இங்கிட்ட ஒரு புறம் நம்ம வந்து இலங்கைக்கு வந்து பெரிய அளவிற்கு கோதுமை ஏற்றுமதியை பார்த்துருப்போம். அப்படி வந்து பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா உதவி செய்யுது. ஆனால் நமக்கே இல்லாத பட்சத்தில் நம்மளோட தேவைகளே இங்கே வந்து பெரிய அளவுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் நமக்கு தேவையான நம்ம எடுத்துக்கொண்டு மீதி தான் வந்து ஒதுக்க முடியும். இப்போ இந்தியாவோட தற்போதைய சூழலில் வந்து பெரிய அளவிற்கு சில நாடுகள் பிரச்சனை சந்தித்து வந்துகிட்டு இருக்கு. அதனால் இந்தியா வந்து ஏற்றுமதி செய்யாமல் இருக்குது அப்படின்றதுக்காக சில நாடுகள் செய்து எதிர்ப்பு கிளம்புவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கா? இப்போ குறிப்பாக இவர்கள் பண்ணுற காரணத்தினாலே நம்ம வந்து இதுக்கு மேலே ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா, இல்லை இந்தியா கரெக்டான வழியில் சென்று கொண்டிருக்கிறது, இந்தியா இதுவரைக்கும் சென்றுலாம் வந்து உணர்ந்து பார்க்குறாங்களா அப்படின்னு மாதிரி உங்களுக்கு சொல்ல தோணுதா? உங்களோட ஒப்பீனியனா உங்களோட கருத்துனா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இது போன்ற ஏதாவது டாப்பிக்கில் நான் பேசணும் நீங்கள் நினச்சோ அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நிச்சயம் நான் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். மெயினாக வீடியோ பார்த்து நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, சேனலோட இணைப்பிடுங்க. தினமும் பல்வேறு விதமான செய்திகளை ஒன்றாக திருட்டி ஒரே வீடியோ நான் உங்கள்கிட்ட கொண்டு வச்சு தரேன். நாளைக்குள்ள ஒரு புது வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் நான் இன்ஃபர்மேட்டிவ் பாய். ஸ்டே சேஃப். ஜெய் ஹிந்த்.